ஹாய் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் வந்து கிளிநொச்சி சர்ப்ரைஸ். ஓகே, முதல்ல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஃபுல். கயிறு விடுங்க. ஓகே, உங்களோட பேர் என்ன? பிரதீப். பிரதீப், பிரதீப்புக்கு இன்றைக்கு எத்தனை ஆகுது? 35. 35. 35 வயசு மாதிரி இல்லை, 25 வயசு. ரெண்டு பிள்ளைகளா? ஓ ஓ, சரி. அவள் பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல்? பெஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக தான் போகுது. எந்த பெஸ்பெஷல்? பாட்டி இந்த வெள்ளிக்கிழமை போச்சு, பாட்டி எவ்வளவு இல்லை இன்றைக்கு. இல்லாமல் வைஃப் வாங்கி தந்துருக்கான். இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லை, இனி தன்மொழி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக ஆச்சு. ஓகே, நிறுவன சாராக முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நிறுவனம் கூட வந்து உங்கள் நீங்கள் சந்தோஷப்படணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்தி கொஞ்சம் கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. இதை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? தெரியல, யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. ஆ, அதுதான் பிரச்சனை. இல்லை, சும்மா மிஸ் பண்ணுங்களேன். ஆ, வெளிநாட்டில் இருக்கிறாங்களா? உள்நாட்டில் இருக்கிறோம். ஆறாவும் இருக்கலாம். உங்களை அன்பு அன்பு வச்சுக்கிற ஆக்களாக அனுப்பியிருக்காங்க. அது வெளிநாடாகவும் இருக்கலாம், உள்நாடாகவும் இருக்கலாம். வெளிநாடு அவர் சங்கீதா தங்கச்சியன். தங்கச்சியா? எந்த நாடு? நெதர்லாந்து. நெதர்லாந்து. தங்கச்சிக்கு பெருசாக செய்ய விருப்பம் தான். இந்த முறை அவங்க செய்யல போல இருக்கு. அவங்க அடுத்த முறை இதை விட பெருசாக செய்வாங்க. அப்புறம் அவங்க செய்யாட்டி யார் இதை அனுப்பியிருப்பாங்க? இப்போ இங்கே வைஃபுண்ட சொல்லுங்கள். மச்சான் நிர்மல் தாரணாரில் இருக்க. நிர்மலன். நிர்மலன் அவருமான பேர்ல. அப்போ ஆரன் சொல்கிறேன். ரஜீவன். ரஜீவன் தம்பி. தம்பி வைஃப் என்ன? தம்பி அங்க இங்க கடையில தான் இருக்கான். ரஜீவன். ரஜீவன் செய்யலையே? ரஜீவனும் செய்யலையா? இல்லை. அவை செய்யக்கூடிய ஆக்கள் வேற வெளியாலையா? நானும் சொல்ல மாட்டேன். வெளியில சொன்னா பிடிச்சிருவீங்க. லண்டன்ல வந்தா பிடிச்சிருவீங்க. அப்ப யார சொல்றது? கணவேர் தான் இருக்காங்க. ஆறான்னு சொல்லல, கணவேர் வெளிநாட்டுலயும் இருக்காங்க. அவ்வளவு பேர்லயும் ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. அப்ப நீங்க கட்டாயம் சொல்லணும். சொன்னதான் அவங்களும் என்ன செய்வாங்க? நான் கிஃப்ட கொடுத்த விட ரெண்டு பேரும் சொன்னாங்க. சொல்லலன்னா யோசிப்பாங்க. உங்களை கிஃப்ட கொடுத்துருக்கிறமே எங்களை பேர் சொல்லலன்னு யோசிப்பாங்க. அப்போ ஆரம்பிச்சது யாராண்டு சொல்றது? கடையில் இருக்கிறதானே யாராவது பிள்ளைகள் யாரும் போய் சின்ன பிள்ளைய செய்யறது? கண்ணடி கண்ணடிச்சு விட்டாரு. அதுதான் அந்த யாரும்
இவனும் கைய விடுறான விடுங்க விடுங்க கேக்க கேக்க வாங்குவோம் ஓகே தேங்க்ஸ் உங்களுக்கு ஒரு பிரஸ் ஒன்று வந்துருக்குது தேங்க்ஸ் எடுத்து பாருங்க இது முத்து பிள்ளையார்லேருந்து வந்துருக்கு இதுவும் சொப்ப சொந்தக்காரர் தான் இந்த கடை மாமா தான் சரி 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 அப்போ சொல்லுங்க என்னோட கிஃப்ட் இருக்குது நீங்கள் சொன்னதான் கிஃப்ட் தருவோம் ரெண்டு இருப்பான் அப்ப சங்கீதா தான் அனுப்பியிருக்கான் பொம்பளை இருந்து இல்ல தங்கச்சி இல்ல என் தங்கச்சி இல்லாம மச்சாளரும் இல்லையா அப்ப ரேயா ரேயா மச்சாள தான் அவ்வளோ பார்த்து கொள்ளுங்க பார்த்து கொள்ளுங்க இல்ல மச்சாள எங்கட வீட்டுக்காரு இது எங்கேயோ வில்லங்கமாக கிடக்கு பிரியாவை தான் இருக்கும் எங்களை விட்டுக்காது இல்லை நீங்கள் பொம்பளைன்ட்டு நேரடியாக சொல்கிறீங்கல்ல அப்போ சொன்னீங்க அப்போ யாரு அப்போ சங்கீதா பிரியாதான் அவங்க இதை விட பெரிய செய்ய போறாங்க என்ன வழி தந்தாங்க பிரியா என்ன வழி தந்தாங்க என்ன வழி தந்தாங்க என்ன வழி தந்தாங்க பிரியா ஒரு நாள் தானே வாங்கித்தார அதுதான் வாங்கித்தான் அஞ்சு போன்ல சேன் போற சொல்லிக்கா அவளுக்கு பர்த்டேக்கு தெரியாது இல்லை தெரியுது இல்லையே எல்லாம் குழா புரியுங்க மிக்கி மோசம் குழப்பங்களை பிடிச்சாக்கலாம் நீங்க உங்களோட வாயிலிருந்து வரதில்ல நாங்களும் பெரும் பெரும் வெயிட் பண்றோம் ஆனா இன்னும் வேற இல்ல யாரு வேற ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா விளையாடுல ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்ட்ஸ் கன பேர் தான் இருக்காங்க படிக்கிற காலத்துல படிச்ச காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் சரி நாளைக்கு அங்கதான் நிக்க போகுது போலீஸ் ஸ்டேஷன் நிக்க போகுது சரி அப்ப சொல்லுவாமே அமைக்கி ஓகே உங்களோட லவ்வர் தான் புரியாத ஆரண்டி கேட்கிறாரு வாங்க புரியாதான் நான் சொன்னதானே புரியா நீங்க அதை கொடுங்க வாங்க நீ கொடுங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதீப் நன்றி வாழ்த்தும் மனைவி பிள்ளைகள் ஓகே ஹாப்பியா
கேபி நீங்க வந்து இன்றைக்கு 35 ஆபரணம் நாள் கொண்டாடுறீங்க, 100 வயசை தாண்டி சந்தோஷமா இதே போல ஆண்மனியா பிள்ளைகளோட உறவுகளோட நீண்ட ஆயுளோட வாழணும்னு சொல்லி உடறவுகள் எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஸ்பெஷலாக அவங்களோட மனைவி பிள்ளைகள் அதோட எங்க நிறுவன சார்பாக நாங்களும் வாழ்த்துறோம். நன்றி. என்ன சொல்ல போறீங்க மனைவிக்கு? மனைவிக்கு தேங்க்ஸ் தான் சொல்லலாம். நான் சொல்ல நீங்க தான் குழப்பியாது. அதனால முதல் சொல்லிருக்கானே அதெல்லாம் அந்த ஒன்று சொல்லிருந்தானே நடந்தது. திரும்ப இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.